இன்றைய நிகழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் பத்தில் மகாத்மா காந்தியடிகளின் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதும் அதற்கு காந்தியடிகளின் விளக்கமும் இது குறித்த நீதிபதியின் கருத்தையும் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் பத்தாம் தேதி மாலை காந்தியடிகளின் மீது தேச துரோக குற்றங்களை சுமத்தியது பிரிட்டிஷ் அரசு அரசியல் கூடுணர்ச்சி மிக்க மூன்று கட்டுரைகளை யங் இந்தியா பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது முதல் முப்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வெளியிட்டதற்காக காந்தி மகாத்மா கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது நீதிபதியிடம் குறிப்பிடத்தக்க அறிக்கையை காந்தியடிகள் தெரிவித்தார் சௌரி சௌராவில் நடைபெற்ற கொடூரமான குற்றங்களிலிருந்து என்னை பிரித்து பார்க்க என்னால் முடியாது எனவே ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் என்னுடைய நம்பிக்கையின்படி என்னுடைய முதல் கட்டுரை வன்முறை இல்லாமை ஆனாலும் எனக்கென்று தேர்வு விருப்பம் இருக்கிறது எனது நாட்டுக்கு சரி செய்ய முடியாத தீங்கு இழைக்கப்பட்டதாக நான் கருதும் என்னுடைய தேர்வு விருப்பத்தின்படி ஓர் அமைப்பு முறைக்கு சமர்ப்பிக்கலாம் அல்லது என்னுடைய உதடுகளில் இருந்து வரும் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய மக்களின் பைத்தியக்காரத்தனமான கோபம் அவர்களை கொதித்தழச் செய்யலாம் என்னுடைய மக்கள் சில நேரங்களில் பைத்தியமாகி விடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன் அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் எனவே நான் எளிமையான தண்டனைக்காக இதனை இங்கே சமர்ப்பிக்கவில்லை ஆனால் அதிக அளவிலான தண்டனைக்காகவே சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் காந்தி மகாத்மா நீதிபதி காந்தியடிகளுக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த போது பின்வருமாறு குறிப்பிட்டார் உங்கள் நாட்டின் லட்சக்கணக்கான மக்களின் கண்களில் நீங்கள் ஒரு மாபெரும் தேசபக்தர் மேலும் ஒரு மிக பெரும் தலைவர் அரசியலில் உங்களிடமிருந்து மாறுபடும் எல்லோரும் கூட உயர் நோக்கங்கள் கொண்ட ஒரு மனிதராகவும் உயர்ந்தவராகவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தவ வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் உங்களை பார்க்கின்றனர் என்று நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் பூனாவில் உள்ள ஏரவாடா சிறையில் மகாத்மா காந்தியடிகள் சிறை வைக்கப்பட்டார் திறந்த வெளியில் அவர் தூங்க அனுமதிக்கப்படவில்லை தலையணை கூட அவருக்கு மறுக்கப்பட்டது கூடுதல் துணிமணிகள் மற்றும் புத்தகங்கள் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டார் தினசரி வழிபாடு நூல் நூற்றல் தொடர்ந்து செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடல் அறுவை சிகிச்சைக்காக காந்தி அவர்கள் செல்ல வேண்டி இருந்ததால் இரண்டு ஆண்டுகள் தண்டனைக்கு பிறகு சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் தேசத்தையே சுவாசமாக கொண்ட மகாத்மா காந்தியடிகளின் போராட்டங்களுக்காக அவருக்கு நாம் தலை வணங்குவோம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஏழு மார்ச் பத்தாம் தேதி மரணமடைந்த புரட்சிகர சமூக சீர்திருத்தவாதி சாவித்ரி பாய் பூலேவையும் நாம் இவ்விடத்தில் நினைவுகூர்வோம் சாதி மற்றும் பாலின அடிப்படையில் மக்கள் நடத்தப்படுவதையும் அத்தகைய பாகுபாட்டை நீக்கவும் ஒழித்துக் கட்டவும் பாடுபட்டார் இவர் இந்தியாவின் பெண்ணிய இயக்க முன்னோடியாக சாவித்ரி பாடுபட்டார் பரோபகாரியும் கல்வியாளருமான சாவித்ரி இலக்கியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் செய்துள்ள பங்களிப்பு குறைவானதல்ல தனது எழுத்துக்கள் மற்றும் சொற்பொழிவுகளின் வாயிலாக சாதி மற்றும் பாலினம் தொடர்பான பல பிரச்சனைகளை இவர் எழுப்பினார் இவர் முதலாவதாக பதிப்பிக்கப்பட்ட நவீன தீவிர மராத்தி கவிஞர்களில் ஒருவராகவும் நவீன இந்தியாவின் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார் அனைத்து வர்க்க பெண்களும் அடக்குமுறைக்கு ஆளான சமயத்தில் சாவித்ரிபாய் தனது சொந்த குரலை வெளிப்படுத்தவும் உயர்த்தவும் வலுப்படுத்தவும் முடிந்தது கட்டமைப்பு வன்முறையிலிருந்து மக்களை விடுவிக்க ஒரு கலாச்சார கருவியாக கல்வியை பயன்படுத்தினார் சாவித்ரி பாய் விழித்தழு உதித்தழு கல்விக் கொடு மரபுகளை உடை விடுதலை பெறு என்ற சொற்களெல்லாம் சாவித்திரிபாயின் கவிதைகளில் பொதுவாக காணப்படும் போ கல்வி பெறு என்று தமது கவிதைக்கு தலைப்பட்டிருந்தார் இவர் சுயசார்பு உடையவராக இரு தொழில்துறை பணியில் ஈடுபடும் ஞானத்தையும் வளத்தையும் சேர்த்துக்கொள் அறிவாற்றல் இல்லாவிட்டால் பெற்றவையாவும் போய்விடும் அறிவாற்றல் இல்லாவிட்டால் நாம் விலங்குகளாவோம் வெறுமனே வீற்றிருக்காதே போ கல்வி பெறு ஒடுக்கப்பட்ட மற்றும் கைவிடப்பட்டவர்களின் துயரத்திற்கு முடிவு கற்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை பெற்றிருக்கிறாய் எனவே சாதி சங்கிலிகளை உடைத்தெறிய கற்றுக்குள் என்பன போன்ற கருத்துக்கள் அனைவரது மத்தியிலும் எதிரொலித்தன இப்படிப்பட்ட புரட்சிகர தலைவியாக விளங்கிய சாவித்ரி எண்ணற்ற தடைகள் இருந்த போதிலும் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய தகுதியான ஆசிரியராகவும் தலைவராகவும் சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் வளர்ச்சி பெற்றார் இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர செலுத்துவோம் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போ ஜெயஹிந்த்